ஹலோ வீவோஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, எத்தனையோ பெண்கள் மேலே க்ரஷ் வந்திருந்தாலும் இந்த டீச்சர்ஸ் மேலே க்ரஷ் வர்றதுக்கு காரணம் ஒரு சில தமிழ் திரைப்படங்கள் தான். அதில் டீச்சர்களுக்குன்னு ஒரு தனி கதாபாத்திரம் கொடுத்துருப்பாங்க. அந்த கதாபாத்திரத்தில் அவங்க நடித்த விதம் தான் டீச்சர்கள் மேலே ஒரு விதமான ஈர்ப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு குறிப்பிட்ட சில திரைப்படங்களை சொல்லலாம். நாட்டாமை திரைப்படத்தில் டீச்சர் கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை மேலே பலரும் ஒரு ஈர்ப்போடு தான் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் மட்டும் கிடையாது, இப்போது பிரேமம் திரைப்படத்தில் சாய் பல்லவி நடித்த மலர் டீச்சர் கதாபாத்திரமும் ரசிகர்கள் மத்தியில் புகழோடு தான் இருக்குது. அந்த வகையில் டீச்சர்களுக்குன்னு ஒரு தனி புகழ் சேர்க்குற வகையில் நிறைய திரைப்படங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு திரைப்படம் தான் பாக்யராஜ் இயக்கத்தில் வெளியான முந்தானை முடிச்சு திரைப்படம். பாக்யராஜ் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த நடிகர் மற்றும் ஒரு சிறந்த இயக்குனரும் கூட. பாக்யராஜ் அவர்களை பொறுத்தவரையும் அவருக்கு ஃபாரின்லாம் தேவையில்லை, ஒரு சின்ன கிராமம் இருந்தாலே போதும். அதுக்கு ஏற்ற மாதிரி அழகான திரைக்கதைகளை அமைச்சு அற்புதமான திரைப்படங்களை கொடுப்பார். இவரோட திரைப்படம் எல்லாமே வெள்ளி விழா கண்ட திரைப்படங்களாக தான் இருக்கும், பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் பட்டையை கிளப்பிய திரைப்படங்களாக இருக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான திரைக்கதை அமைக்கக்கூடியவர் இயக்குனர் பாக்யராஜ் அப்படின்னே சொல்லலாம். இவரோட இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் முந்தானை முடிச்சு. இந்த திரைப்படத்தில் ஊர்வசி அவர்கள் தமிழ் சினிமாவில் நடித்து அறிமுகமாக இருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் நம்மளால் மறக்கவே முடியாது. ஊர்வசியாக இருக்கட்டும், அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பசங்களாக இருக்கட்டும், எல்லோருமே அந்த திரைப்படத்தில் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதுவே இந்த திரைப்படத்தோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்திலையும் டீச்சர் கதாபாத்திரம் அமைச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் டீச்சர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கவங்க தான் நடிகை உன்னிமேரி. இவங்க இதில் கவர்ச்சிகரமான ஒரு டீச்சராக நடிச்சிருப்பாங்க, முதியவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த திரைப்படத்தில் கவர்ச்சி காட்டியே எல்லோரையும் ஈர்த்த ஒரு நடிகை உன்னிமேரினே சொல்லலாம். இவங்க முந்தானை முடிச்சு திரைப்படம் மட்டுமல்லாமல் பல திரைப்படங்களில் கவர்ச்சியான தோற்றத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில் தான் நடிகை உன்னிமேரி அவர்கள் ரிஜாய் அப்படின்ற ஒரு நபரை திருமணம் செஞ்சுக்கிட்டு திருமண வாழ்க்கையில் ஐக்கியமாயிட்டாங்க. இவங்களுக்கு நிர்மல் ரிஜாய் அப்படின்ற ஒரு மகனும் இருக்காரு. இப்போ நடிகை உன்னிமேரிக்கு வயதோ 59 ஆயிடுச்சு. இப்போ இவங்க ஆளே மாறி போய் காணப்படுறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா இவங்க திரைப்படங்களில் நடிக்கிறதை குறைச்சிக்கிட்டாங்க. திரைப்பட வாய்ப்புகள் வந்தும் கூட அதை அதிகமாக நிராகரிச்சிருக்காங்க. நடிகை உன்னிமேரிக்கு இப்போ வயது 59 வயதாயிட்டதுனால பார்க்கறதுக்கு குண்டான தோற்றத்தோட உடல் எடை பருத்து காணப்படுறாங்க. இவங்களோட புகைப்படம் சமீபத்தில் இணையத்தில் வெளியாகி பலரையும் ஆச்சரியத்துக்கு உள்ளாகுச்சு. இந்த புகைப்படத்தை பலரும் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. எப்படி இருக்கீங்க மேடம் அப்படின்ற மாதிரி இவங்களை நலம் விசாரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்களை பற்றின உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.